சொல்வதெல்லாம் உண்மை என்ற பெயரில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகி வரும் சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சி தொகுப்பாளர் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்பவர் நீதிபதி போல அமர்ந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்களை தீர்வு கிடைக்கும் என்று ஏமாற்றி அழைத்து சென்று அவர்களின் அந்தரங்க விவகாரங்களை நிகழ்ச்சிகள் பேச வைத்து வீடியோவாக பதிவு செய்து ஒளிபரப்பி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரமடையை சேர்ந்த கற்பக நாயகம் என்ற பெண் சொல்வதெல்லாம் உண்மை குழுவை தொடர்பு கொண்டு தனது காதலன் சிவா என்பவருடன் தனியாக வீடு எடுத்து 8 வருடமாக ஒன்றாக குடித்தனம் நடத்தி வருவதாகவும், தற்போது காதலன் சிவா வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும், அவரை தன்னிடம் நிரந்தரமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தங்களிடம் வழக்கறிஞர்கள் இருப்பதாகவும், அவர்கள் மூலம் நியாயம் பெற்று தருவதாகவும் கூறி சொல்வதெல்லாம் உண்மை குழுவினர் அந்த பெண்ணை சென்னைக்கு வரவழைத்துள்ளனர். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தனது காதலனுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் அந்த பெண். அந்த பெண் தனது காதலன் சிவாவுடன் ஒன்றாக வாழ்ந்தது குறித்த அந்தரங்க விவகாரங்களை எல்லாம் நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல அதனை லட்சுமி ராமகிருஷ்ணனின் சொல்வதெல்லாம் குழுவினர் கேமராவில் படமாக்கி உள்ளனர். காதலனின் புதிய மனைவியிடமும் செல்போனில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். இறுதியில் தீர்வு ஏதும் சொல்லாமல் பேருந்து கட்டணமாக 900 ரூபாய் மட்டும் கொடுத்து அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி டிவியில் வந்தால் தொடர்ந்து சேர்ந்து வாழ மாட்டேன் என்று காதலன் சிவா கூறியதாகவும், அந்த பெண்ணின் கோரிக்கையை மீறி கடந்த செப்டம்பர் 13 அன்று நிகழ்ச்சி ஒளிபரப்பாகியதால் 8 வருடமாக தன்னுடன் ஒன்றாக வசித்து வந்த காதல் கணவர் சிவா நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டுகிறார் அந்த பெண். பலமுறை போன் பண்ணி கேட்டவங்கள எந்த டிவியில நிகழ்ச்சி ஒளிபரப்ப வேண்டாம், என் கணவர் என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, அதுக்கு அவங்க எங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஒளிபரப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போன் பண்ணனாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு செல்லும் வரை காதலனுடன் ஒன்றாக வீட்டில் வசித்த அந்த பெண் தற்போது வீடு வாசல் இல்லாமல் ஆதரவின்றி நடுத்தெருவில் தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். நாங்க சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை வந்து ஜீ தமிழ்ல பார்த்தேன். அதனால வந்து நான் அவங்கள கூப்பிட்டு எனக்கு என் கணவருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டதுனால அவங்க நேரடியாக வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் 2 பேரும் அங்கே போனோம். போய் அவங்க எங்ககிட்ட எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு நிகழ்ச்சிக்கு எடுத்தாங்க. நாங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது எங்கள் கையில் 900 ரூபாய் கொடுத்து, நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்களாம் வக்கீலெல்லாம் வச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார், எங்கள் உன்னோட வாழ மாட்டேன் நான், இந்த மாதிரி டிவிலெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால் நான் இங்கே உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. குடியிருந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்னையே இருக்கிற இடம் இல்லாமல் இப்போ நான் தெரிஞ்ச வீட்டில் 2 நாள் தங்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மாவும் தங்கச்சி யார் என்னை சேர்த்துக்கவும் இல்லை, உறவினர்கள் என்னை யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் அந்த தொலைக்காட்சி கட்ட பஞ்சாயத்து செய்து தன்னை ஏமாற்றிய லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது சட்டப்பிரிவுகள் 420, 494 மற்றும் 500 ஆகியவைகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு தாக்கல் செய்துள்ளார். சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படி தொகுத்து வாங்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் காரமடையை சேர்ந்த அந்த கற்பநாயகம் என்ற ஒரு பெண்ணிடம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்களுக்கு முழுமையான தீர்வை கிடைப்பதற்காக நாங்கள் தீர்வு ஏற்படுவதற்கான எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம். உங்கள் கணவரோடு உங்களை சேர்த்து வைக்கிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ரகசியங்களையும் வெளிப்படையாக சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை நம்பி இவங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் நடந்த அவலங்களை எல்லாத்தையும் வந்து சொல்ல வச்சு அதெல்லாம் பதிவு செய்து அது வந்து நிகழ்ச்சியை ஒளிபரப்பியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டாம், இப்படி நிகழ்ச்சியை ஒளிபரப்பினா தன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அந்த அம்மா எவ்வளோ கெஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கல. அவங்களுக்கு வந்து பணம் ஈட்டணும்னு ஒரே நோக்கம்தான். பணம் ஈட்டுவதற்காக சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம், குடும்ப ரகசியங்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து நிகழ்ச்சியை பதிவு செய்து ஒளிபரப்பியிருக்காங்க. நீதிமன்றங்கள் கூட வழக்கை நடத்தும் போது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளிப்படையாக யாருடைய குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. ரகசியமாக பேசி தீர்க்கப்பட வேண்டிய குடும்ப பிரச்சனைகளை அப்பாவி பெண்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் வாயாலேயே பேச வைத்து
பகிரங்கப்படுத்தி குடும்ப உறவுகளிடையே பிரிவினையை தூண்டும் இத்தகைய விபரீத நிகழ்ச்சிகளுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சுனில் குமார்.